ஈரை ராகம் இனியுடன் வரும். போட்டிருக்கிற குழந்தை சாமியை கருத்து போட்டுக்கலாம். ஆமா, தயாரிக்கிற ஒவ்வொரு பாட்டிலையும் குழந்தை சாமி இருக்கா.
பக்கத்துல நிறுத்திக்கிட்டு இருக்கு, பேசிய போத இறங்கி தண்ணி அடிக்கிறீங்க. என்னைக்காவது உன் குடும்பத்தை நினைச்சு பார்த்திருக்கியா தண்ணி அடிக்கிறதுனால? இது ஒரு நல்ல கேள்வி. குடும்பத்தை நினைக்க ஆரம்பிச்சுட்டான் திருந்தி மாப்ப. அப்பாட சாமிக்கு ரொம்ப நன்றி பரதர். குடும்பத்தை நினைச்சா அடிச்ச போத இறங்கிடுச்சு, கட்டிங் பண்ண நம்பர். குடும்பத்தை நினைச்சே போத இறங்கிடுச்சு, கட்டிங் போதாடா. ஏன் அந்த மாதிரி பண்ற நீ? இந்த மாதிரியா நீ ஒரு நாள் குடிக்கிற காசுல நல்லா கவனிச்சு, ஒரு நாள் குடிக்கிற காசுல உன் வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கி வைக்கலாம். கரெக்ட். ஒரு வாரம் குடிக்கிற காசுல உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க சந்தோஷம். நீ ஒரு மாசம் குடிக்கிற அந்த காசுல பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு இப்படியே பூண்டி வேளாங்கண்ணி இப்படியே சுற்றுலாத்தலத்துக்கு போயிட்டு வரணும். இந்த மாதிரியா குடும்பத்தோட இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு போதை வேற எதுலையுமே இல்லையா? அண்ணா நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்குண்ணா. சின்னதுல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து திருவிழா தெருன்னு அப்படியே விளையாடுத்தனமா குடிக்க ஆரம்பிச்சு குடிச்சு குடிச்சு பழக்கம் ஆயிருச்சுன்னா இந்த குடிய விட முடியலண்ணா. அதுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். கரெக்ட். எல்லா குடிகாரங்களும் கேட்கிற சொல்லுற பதில் இதுதான். குடிச்சு பழகிட்டேன், என்ன செய்யறது, நிறுத்த முடியல. நான் சொல்லல, ஒரு விஞ்ஞானி சொல்ற. என்னென்ன ஒரு செயலை, எந்த ஒரு செயலை 21 நாள் தொடர்ந்து நீ செஞ்சீன்னு வச்சுக்கவேன், 22வது நாள் அது தானாவே பழக்கமாயிடும். எந்த ஒரு செயலை 21 நாள் செஞ்சாலும் பழக்கம் ஆயிரும். 21 நாள் தொடர்ந்து நீ செய்யணும்னு வச்சுக்க, 22வது நாள் தானா பழக்கமாயிடும். இப்ப நான் 21 நாள் கொடுறவங்க குடிச்சுதான் இப்ப குடியா இருந்தாயிரம். ஆமா, இதை எப்படின்னு வருது நல்லா தெரிஞ்சுக்க. நீ இன்னைக்கு 1 நாள் மட்டும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுநாள் எழுதிருக்கியா? அப்ப இன்னைக்கு 1 நாள் மட்டும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. அதாவது எப்படி 21 நாள் குடிச்சு குடியா இருந்தானோ அது மாதிரி 21 நாள் குடிக்காம இருந்தா அந்த குடி என்னை விட்டு போயிருக்கு. உன்னை விட்டு போயிடும். 21 நாள் எப்படி? ஓ அதான் சொன்னீங்களோ, 21 நாள் எப்படி நினைக்காம. ஆமா, இன்று 1 நாள் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு தாக்கு பிடிச்சிட்டா அடுத்த நாள் பார்த்தேன். ஆமா, அப்படியாதானே குடி என்னை விட்டு போயிடும். உன்னை விட்டு தானா போயிடும். என்ன 21 நாள் குடிக்காம இருந்தா என்ன விட்டு போற பழக்கத்துக்கா அடிமைன்ட்டு நான் இருந்தேன். ஆமா ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஞ்ஞானி சொல்லியிருக்க. என்ன அங்க நீ குடிக்கிறீல்ல? ஆமா, அந்த தீவிர அது உடம்புல போய் பரம்பரைக்கு அதே வந்துடும். உனக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு அது பழக்கமா இருக்கும். அது என்னைக்காவது 1 நாளைக்கு போய் லேசா குடிச்சிருக்க அப்படியே பழகிடும். அதாவது நான் குடிக்கிற பழக்கம் என்னது மரபணுமா? மரபணு. அது போய் பரம்பரை பழக்கமா உட்காந்து அப்போ நாளைக்கு பிறக்கிற குழந்தைக்கு அவன் குடிக்கிற வரைக்கும் பிரச்சனை, குடிக்காத வரைக்கும் குடிக்காத வரைக்கும் பிரச்சனை. தொட்டுட்டா தொட்டுட்டா பழகமாயிடும். என்னென்ன சொல்ல பரம்பரை பரம்பரையா குடிச்சு இந்த மாதிரி கிடுறதுக்கு குடிக்காம குடிச்சா நான் மட்டும்தான் கெட்டு போக நினைச்சேன். ஆனா இது பரம்பரை பழக்கமாயி பரம்பரையே அழிக்கும்னு தெரியாம போச்சேன். நீ யாரோ எவரோ நல்ல மனுஷ பார்த்தா என்ன குடியா இருந்துமே யாரும் பக்கத்துல வராம ஒதுங்கித்தானே போவாங்க. நீ வந்து இவ்வளவு தூரம் அறிவுரை சொல்லியிருக்க. அண்ணா உன் மேல சத்தியம், இன்று முதல் இல்லண்ணா இன்னைக்கு நான் போதில் இருக்கேன், நாளை முதல் காலைல எந்திரிக்கிறேன், இன்னைக்கு 1 நாள் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு 21 நாள் இருந்து 21 நாள் கழிச்சு குடிக்காத ஒரு குழந்தை சாமி முன்னாடி நிக்கிறேன். இது ஓமேல சத்தியம். இதே கோயில்ல நம்ம சந்திக்கிறோம் நிச்சயமா. ஓகே நல்லா சார். ஓகே. இது ஒரு இறை ராகம் தயாரிப்பு. என்றும் இறை ஆசிரியர் இறை ராகம்.